ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சலசலாகய சக்ஷுரோன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமஃ. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாணி பாஷ்யாததேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபோ நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஜீவாசாதி கௌர பக்த பிருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கீ, ஸ்ரீல பிரபாதி கீ, பிதாய கௌர பிரேமானந்தே ஹரி ஹரி ஓம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, கலாவதி மாதாஜி, ஹரே கிருஷ்ண பிரபு, ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. நான் உங்களுக்கும் பிரபுக்கும் ஒரு பக்தி பகவத்கீதை தீமாட்டி அதை சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்லோகம் நீங்கள் பேசணும் அவ்வளோதான். இப்போ உடனே வராது, பிரபு கோஷ் பண்ணுவார். நீங்கள் மறுத்துலாம் சொல்லாதீங்க. பிரபு ஓகே சொல்லிட்டார், நீங்கள் தான் நீங்கள் தான் அவங்க பயங்கர பக்தி பண்ணுறீங்கன்னு அவர் சொல்லிட்டார். நீங்கள் பேக் அடிக்காதீங்க, அவரே ஓகே சொல்லிட்டார். அவர் கோஷ் பண்ணுவார், என்னென்ன நோட்ஸ் எடுக்க சொல்வார், அதை நீங்கள் இப்போ அதை எடுத்து படித்தாலும் போதும். சரியா? சரி, வாரம் கிளாஸ் நீங்கள் அவர் அந்த ஸ்லோகத்தை படிச்சுக்கணும், அவ்வளோதான். அந்த ஸ்லோகத்தில் படிங்க, ஸ்லோகம் சொல்லிடுவாங்க. எந்த ஸ்லோகம்? ஆமாம், முன்ன நாலு மூணு வாரத்துக்கு முன்னால் சொல்லிடுவாங்க. அதே ஸ்லோகத்தை நல்லா படித்து வச்சுக்கணும். பார்க்காம இல்லை, பார்த்தே படித்து நீங்கள் பார்த்தே சொல்லலாம். பார்த்தே நீங்கள் ஸ்லோகம் கூட சொல்ல வேணாம், ஸ்லோகம் கூட நீங்கள் சொல்ல வேணாம், ஸ்லோகம் கூட நீங்கள் சொல்ல வேணாம். அர்த்தம் தான் பேசணும், நீங்கள் அது பேசணும். அர்த்தத்தை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ பேசுவாங்க, அந்த இப்போ இந்த கிளாஸில் பேசுவாங்க, அதை நீங்கள் பேசணும், அவ்வளோதான். சரியா? நீங்கள் அவசரம் இல்லை, எல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க, ஒரு ஒரு வாரமும் பேசுவாங்க, அதை பார்த்துக்கோங்க எப்படி பேசுகிறாங்கன்னு. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு அதெல்லாம் முடியும் உங்களால், இப்போ பிரபுவே கேட்டார். அது நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிடுவார், பிரேக் ப்ரோ ட்ரெயின் பண்ணுவார், அவர் கால் பண்ணி ட்ரெயின் பண்ணுவார். அது நீங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு. சரியா? நான் இருப்போம் பதிலே இருப்போம். சரி, இப்போ வந்து நம்ம துருவ மகாராஜ் எப்படி பார்க்கலாம். இல்லை இல்லை, அதெல்லாம் வேறு கெடுக்கலாம் இல்லை மாதாஜி, அது நீங்கள் தைரியமாக அதில் நீங்கள் என்ன நோட்ஸ் இருக்கோ அதான் சொல்ல போகிறீங்க. எதுவுமே இல்லை தெரியாது சொல்ல மாட்டீங்க. அதில் பிறப்பா என்ன பண்ணுறதோ அதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரியா? இப்போ சுயம்ப மனு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனு, மனுனா தெரியும் இல்லையா, ஒரு யூனிவர்ஸில் ஒரு பிரம்மா. ஓகே, ஆ மாதாஜி, கிளாஸ் கிளாஸ், ஹரே கிருஷ்ணா, ஆ மெதுவா மெதுவா. அதாவது சுயம்ப மனுவோடைய ஒரு பிரம்மாவுடைய ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 14 மனு வர்றாங்க, 14 மனுஸ். ஒரு மனு பார்த்தீங்கன்னா 71 மகாயுகம் அப்படின்னு எவ்வளோ வருது சொல்லுங்க. ஒரு மகாயுகம்னா எவ்வளோ? ஒரு மகாயுகிறது எவ்வளோ? 43 லட்சம் வருடம். ஓகே, அதாவது 71 × 43 லட்சம். ஓகே, இந்த மாதிரி சேர்ந்து தான் ஒரு மனு உடைய நிறைய கோடிக்கணக்கான வருடங்கள் வருது. ஓகே, ஒரு சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சேர்ந்தது 43 லட்சம். அதே மாதிரி 71 யுகம் வாழ்வாங்க. நம்ம இந்த கலியுகத்தில் நம்மளுடைய பிறகு பார்த்தீங்கன்னா 60 வயசு 70 வயசு அவ்வளோதான். அப்போ எவ்வளோ பெரிய வாழ்நாள் பாருங்கள் மனு. இந்த மாதிரி 14 மனு வருவாங்க. ஓகேயா? இதை வந்து சுயம்பு மனுன்னு ஒரு மனு பேர். ஓகே, இந்த மனு வந்து இந்த மனுக்கு வந்து 2 பசங்க சத்தரூபா. முதல் பையன் பேர் உத்தானப்பா தான், அப்புறம் பிரியவர் தான்.
ஓகே. உத்தானபாதா பிரியவர்தா. ஓகே, இந்த உத்தானபாதாவுக்கு ரெண்டு ரெண்டு மனைவிகள், உத்தானபாதாவுக்கு ரெண்டு மனைவிகள், சுனிதி சுனிதி சுருச்சி. சொல்லுங்க, சுனிதி சுருச்சி. சுநீதி, நீத்தினா அது நேர்மையான ஆள். ஓகே, சுனா அதிகமானது, ரொம்ப நேர்மையானது. சுனிதி சுருச்சி அப்படின்னு பேர், இன்னொரு மனைவி பேர் சுருச்சி. ஆமாம், சுனிதி. சுனிதிக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் பேர், அவங்க பையன் பேர் துருவா. ஓகே, துருவா மகாராஜ் தான் அவங்க சுனிதியோட பையன். சுருச்சியோட பையன் பேர் உத்தம். சுருச்சியோட பையன் பேர் உத்தமா. ஸோ இந்த சுருச்சி வந்து ரொம்ப யங்காக இருப்பாங்க. இந்த அரசருக்கு வந்து சுருச்சின்னா ரொம்ப பிடிக்கும், சுனிதினா பிடிக்காது. ஏன்னா சுருச்சி வந்து ஃபஸ்ட் ஒய்ஃபு, சுருச்சி செகண்ட் ஒய்ஃபு. செகண்ட் ஒய்ஃப் அழகாக இருப்பாங்க, யங்காக இருக்கிறாங்க, அதனால் செகண்ட் ஒய்ஃப்னா ரொம்ப பிடிக்கும் கிங்குக்கு. முதல் மனைவி வந்து என்ன ஆகுது, பிடிக்காது. பிடிக்காதுன்னா தள்ளி மீன்ஸ் ரொம்ப போக மாட்டார். ஓகே, அதனால் இரண்டாவது மனைவி என்னென்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஈடுபடும் வீட்லேயே, அந்த அரண்மனையிலே. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசன் வந்து அடிமைன்னு கூட சொல்லலாம் அந்த மனைவிக்கு, அப்படி ஆயிடுச்சு. ஓகே, எப்பயுமே பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் பெண்களுக்கு இந்த மாதிரி அடிமையாக இருக்காங்களோ அவங்களோடையும் பக்தர்களை வந்து சமாசம் வச்சுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ எனி ஒன் நோ இஸ் அடிக்டட் டு உமன், தே வில் நாட் பி இன் டச் வித் டிவோட்டிஸ். டிவோட்டிஸ் வந்து கிட்ட போக மாட்டாங்க. ஸோ இந்த உத்தானபாதா வந்து அந்த மாதிரி இருக்கிறார். ஓகே, அதோட என்ன ஆச்சுன்னா ஒரு தடவை இந்த உத்தமா யாரோட பையன், யாரோட பையன், சுருச்சியோட பையன். ஓகே, அவன் வந்து மடியில் உட்காந்துருக்கான். யார் மடியில் உட்காந்துருக்காரு, ராஜா மடியில் உட்காந்துருக்காரு. ஓகே, உத்தானபா மடியில் உட்காந்துருக்கிறார். ஓகே, உத்தமா வந்து உட்காந்துருக்கார். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த துருவா இருக்கார் இல்லையா, துருவா வந்து தம்பி உட்காந்துருக்கான், உத்தமா உட்காந்துருக்கான், நம்மளும் போய் உட்காரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வர்றாரு. நானும் உட்காரணும்னு சொல்லி வர்றாரு. அப்பா அவளை மடியில் உட்கார நேச்சுரல் தானே, கிங்கா அரசராக இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, அப்பா மடியில் அவங்க உட்கார தானே இருப்பாங்க. அப்போ அவரு வர, ஹரே கிருஷ்ணா பிரபு, அவர் வரார். ஓகே, அப்போ வந்து இந்த சுருச்சிக்கு பார்த்தீங்கன்னா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. உங்கள் அம்மா வரலையா, சரி சரி. இந்த சுருச்சி என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பொறாமை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த பொறாமை வந்து நேச்சுரலாக பக்தர்கள் மேலே வந்துடும் எல்லோரும். நீங்கள் எல்லாம் நீங்கள் பக்தர்களாக போகிறீங்க, ஒரு அபக்தர் வந்தால் என்ன பண்ணுவார், அபக்தர் வந்து பக்தர்களை பார்த்து பொறாமப்படுவார். இல்லை அபக்தர்கள் பக்தர்களாக மடியில் நடுவில் வந்து அவர் பக்தர் இருந்தாலும் அவரை பார்த்தாலும் எல்லோரும் பொறாமையாக இருக்கும். ஓகே, கலக்கெல்லாம் வச்சுட்டு போவோம் கம்பெனியில், உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேர்மையாக தான் இருப்பீங்க, ஆனால் அவங்கள பார்த்து எதாவது நோண்டிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு பொறாமை ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஒருத்தர் பக்தராக இருந்தாலும் என்னது, இந்த உலகத்தில் வந்து பொறாமை உள்ள மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பை பர்த்தே பார்த்தீங்கன்னா பிரகலாத் மகாராஜா வந்து பெரிய பக்தர். அவருடைய தவறு என்ன, 5 வயதுலேயே என்ன பண்ணிட்டார், அவர் நாராயணம் ஜபம் பண்ணுறார். அதுக்கு யார் எதிரி ஆகிட்டாங்க, யார் எம்பிஎஸ் ஆகிருக்காங்க, மேலே வேணும் அப்பாவே எதிரி ஆகிட்டார். ஓகே, அதனால் ரொம்ப எம்பிஎஸ் நேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சுருச்சி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த குழந்தை குருவன் மேலே ரொம்ப பொறாமை. அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருமை அவங்களுக்கு, ஏன்னா நான் என்னையே தான் வந்து ராஜா ரொம்ப பிடிக்கும், நான் என்ன சொல்கிறாலும் அது நடக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது, அது மாறி மாறி தான் வரும். குண கர்ம காலம், குணகர்மா காலம், கரெக்டாக இந்த மூணுமே வந்து வெயிட் பண்ணிட்டு சப்ப மாதிரியும். ஓகே, அதனால் நம்ம அந்த டைம் வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு வராது. இந்த டைம் எப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த சுருச்சி. அவங்க துருவனை பார்த்து சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி இந்த அரசன் உட்கார்ந்துருக்கார் இல்லையா, இந்த த்ரோன் சீட்டு நாற்காலி, அந்த நாற்காலியில் நீ உட்கார முடியாது. அங்கே கிங்கோட லேப்லாம், கிங்கோட அரசனுடைய மடியில் நீ உட்கார முடியாது. ஏன்னா நீ வந்து என்னுடைய வயிற்றில் வந்து நீ பறக்கலை. நீ அப்படி உட்காரன்னு நினச்சேன்னா அதுக்குடைய குவாலிஃபிகேஷன் என்ன, என்னுடைய வயிற்றில் நீ பிறந்திருக்கணும், அப்போ தான் நீ உட்கார முடியும். அவனுக்கு என்ன வரும், சின்ன பையனுக்கு நம்ம சின்ன பசங்கள்லாம் சும்மா கோவப்பட்டு அழுதுட்டு ஜாக்கெட்டை கொடுத்தா வாங்கி போயிடுவான். கரெக்டாக, அவன் வந்து யாருடைய பிளட்டு, சத்ரியா பிளட்டு,
அவ்வளோ கோவம் இருக்கு, அவனால் அடக்க முடியல கோவத்தை. என்ன பண்ணுறாரு, பயங்கரமான கோவம் கொஞ்சம். அவரால் அப்பா மூஞ்சியை பார்க்குறாரு, அப்பா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி, வா வா பாடா வா அம்மா மூடு சரியில்லை வா மேலே உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி அப்பா மூஞ்சியை பார்க்குறாரு. அவங்க அப்பா யாருக்கு அடிமையாக இருக்காரு, ஒரு பெண்ணுக்கு அடிமையாக இருக்கிறார். அவரால் அந்த பேச கொடுக்க முடியுமா, அவர் கை கட்டு போட்ட மாதிரி அவர் எதுவுமே சொல்லலை. அப்படியே பார்க்குறாரு, துருவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அழுகு அழுகே அவர் இப்போ கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, என்னடா இப்படி வேறு எந்தோட அம்மாவோட வயிற்றில் நீ பிறந்திருக்க, ஏன் வயிற்றில் நீ பிறக்கலை, அதனால உன்னுடைய இந்த அட்டம்ப்ட் உன்னுடைய முயற்சி தோல்விதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான், சுருச்சி சொல்கிறான். அதனால் இந்த ஒரு பிறவியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆசையை நீங்கள் நிறைவேற்றவே முடியாதுன்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, அந்த பையனுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும், குட்டி பையன் 5 வயசு பையன், அவன்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னால் அவனுக்கு என்ன தெரியும், அவனை சப்போர்ட் பண்ண அவங்க அப்பா இல்லைன்னு சொல்லி அழுக ரொம்ப வருது. ஓகே, அவன் என்ன பண்ணுறான், ஓடி போகிறான். இது அவன் சொல்கிறாங்க, அந்த அம்மா இன்னும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வயிற்றில் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் கேளு, நீ என்ன பண்ணணும்னா மிகப்பெரிய தபஸ்யா பண்ணியிருக்கணும். முதல் முதல்ல என்ன பண்ணிங்கன்னா, நீ நாராயணன் வந்து வர்ஷிப் பண்ணியிருக்கணும், அவர் வந்து உனக்கு வந்து ஃபேவர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணலாம், என்னுடைய வயிற்றில் நீ அப்படின்னு. ஆனால் அது ப்ராசஸ் கரெக்டாக தப்பா, கரெக்டு தான். நாராயணன் வர்ஷிப் பண்ணால் நல்ல பிறவி கிடைக்கும். ஓகே, அதுதான் அவங்க சொல்கிறாங்க, அந்த ப்ராசஸ் அவங்க சொன்னது கரெக்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து எப்படி வந்து ஒரு பாம்பை வந்து குச்சியை வச்சு அடித்தா எப்படி அது சீருமோ அதே மாதிரி இந்த துருவனுக்கு அவ்வளோ கோவம் வருது, பயங்கரமான கோவம், அவ்வளோ கோவம் வருது. இந்த சத்திரியாலாம் உண்மையான சத்திரியா பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி நம்ம இந்த கலியுகத்தில் பார்க்க முடியல, ஏன்னா இது வந்த வர்ணசங்கராவாக மாறிச்சு. வர்ணசங்கரானா எல்லாம் மிக்சடு ஜாதி, எப்படின்னா உயர்ந்த குலத்து பெண் தாழ்ந்த குலத்தில் உள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது, தாழ்ந்த குலத்து பெண் உயர்ந்த குலத்தில் உள்ள மனிதர்கள், இந்த மாதிரி மிக்சட் கம்யூனிட்டி. குலம்னா இந்த ஜாதினா என்ன ஜாதினா, முதலியார் பிள்ளைமார் பிராமின் அது கிடையாது ஜாதினா. ஜாதினா என்னது இல்லை, பிராமணா சத்ரியா வைசியா இதுதான் ஜாதி அந்த காலத்தில். இந்த மாதிரி இது கிடையாது, தேவர் இந்த மாதிரி நாடார் இதெல்லாம் கிடையாது. ஓகே, செட்டியார் இதெல்லாம் கிடையாது. ஜாதினா முதல்ல புரிஞ்சுக்கணும், நான் தான் நாலே ஜாதி தான் கிருஷ்ண கிரியேட் பண்ணேன், எனது பிராமணா சத்ரியா வைசியா சூத்ரா. ஓகே, இந்த பிராமணராக இருக்கிறவர் என்ன பண்ணலாம், பிராமணர்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். பிராமணனா அகெயின் இட்ஸ் பை நாட் பை பர்த்து, அது நிறைய இடத்துல பகவானும் சொல்கிறாரு, பாகவதனும் சொல்கிறாங்க, பக்தர்களும் சொல்கிறாங்க. அப்படி பிராமணர் வந்து சத்திரியா கல்யாணம் பண்ணால் அது என்னது, உயர்ந்த ஜாதிக்காரர் தாழ்ந்த ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ண பார்த்தோம். சத்திரியா பொண்ணு வந்து பிராமணரை கல்யாணம் பண்ணால் தாழ்ந்த ஜாதி பொண்ணு வந்து உயர்ந்த ஜாதி, அந்த மாதிரி மிக்சட், இதுதான் மிக்சடு கம்யூனிட்டி. ஓகே, இந்த மாதிரி வர்ணசங்கரமாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் என்ன ஆகுனா, வர்ணசங்கரனா யார் எப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இவர் வந்து பிராமணர், இவர் வைசியர், சத்தியான சொல்ல முடியாது. எல்லாம் எந்த இதில் இருக்காங்க, லாஸ்டே பார்த்தோம் இல்லையா, எல்லாம் இதில் இருக்காங்க, சுந்தராவுக்கு கீழே தான் இருக்காங்க எல்லாரும். ஏன் சுந்தராவா இல்லை எல்லாரும், என்ன குவாலிட்டி மிஸ்ஸிங்கு, அவங்களோட உண்மை இல்லை இல்லையா, உண்மை கிடையாது, ட்ரூத்ஃபுல்னஸ் இல்லை, லாயல்ட்டி இல்லை. சுந்தராவுக்கே சில குவாலிட்டிஸாக உண்டு, ரொம்ப லாயலாக இருப்பாங்க, ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருப்பாங்க, அது கூட கிடையாது. இப்போ ஹலோ சூத்ர சம்பவான்னு சொல்லி சூத்ராவும் கீழே வந்துட்டாங்க எல்லாரும். ஓகே, அதனால் இவருக்கு என்ன, நான் உண்மையான சத்திரியா பண்ணாலும் பயங்கரமான கோபம். ஓகே, அவங்க அப்பா தான் அமைதியாக இருக்காரு, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உடனே நேராக அவங்க அம்மாட்ட போகிறார், சின்ன பையன் தானே, நேராக அம்மாட்ட போகிறார். ஓகே, அவங்க அம்மாட்ட போயிட்டு அவருடைய உதடுகள்லாம் அப்படி கோபத்தில் அப்படி அசையுது, பயங்கரமாக இருக்குது கோபத்தில், கோபத்தில் அப்படி உடம்பெல்லாம் நடுங்குது, கவனிக்க கவனிக்க விட்டுருங்க, உடம்பெல்லாம் நடுங்குது. ஓகே, அப்போ என்ன ஆயிடுச்சு, மாதாஜி கவனிக்கிட்டு விட்டுருங்க, கவனிக்கிறேன். ஸோ அப்போ வருத்தப்படுறாரு இந்த மாதிரி, அதுக்கு முன்னாலே நியூஸ் வந்துருச்சு, யாருக்கு, சுனிச்சி மாதாஜிக்கு வந்துருச்சு நியூஸ், இந்த மாதிரி உங்கள் பசங்களை அப்படி கேவலப்படுத்திட்டாங்க, நான் சுனிச்சி இப்படி பேசிட்டாங்கன்னா அது அவரை கோபத்தோடு அழுதுகிட்டே வர்றாரு. ஓகே, அம்மாட்ட வந்து என்ன சொன்னார், பயங்கரமாக ப்ரீத் பண்ணுறாரு, ப்ரீத் பண்ணி என்ன பண்ணுறாரு, இதுக்கு வந்து எனக்கு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என்ன சொல்யூஷன், இப்போ நான் வந்து அப்பா மணியில் உட்கார போனேன், என்னையே உட்கார விடலாம், இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி கேட்குறாரு. ஓகே, சுனிதி சொல்கிறாங்க,
அவங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்களோ, சுருச்சி என்ன சொன்னாங்களோ அது கரெக்டு தான். அவங்க என்ன சொன்னாங்க, நாராயண வர்ஷி பண்ண சொன்னாங்களோ அது கரெக்டு. ஏன்னா அவங்க அப்பா வந்து என்னைய வந்து மனைவியாக ஏற்றுக்கல, என்னைய ஒரு வேலைக்கார பெண் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னைய பார்த்தாலே அவருக்கு என்ன பண்ணல, பிடிக்கல அவருக்கு, அவருக்கு வெக்கமாக இருக்குது, என்னை கல்யாணம் பண்ணிட்டு அவசி அசிங்கமாக நினைக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, அதனால் நீ வந்து அந்த மாதிரி ஒரு துரஷ்டமான ஒரு அம்மாவுடைய வயத்தில் பறந்துட்ட அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறான். அவங்களுக்கும் அழுத வருது. ஓகே, இந்த மாதிரி நீ வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அதனால் அவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசியிருந்தாலும் அவங்க சொன்னது உண்மை. யோசிச்சு பாருங்கள் எப்படி கைட் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க ரொம்ப ஹார்ஷாக பேசியிருந்தாலும் அவங்க சொன்னது உண்மை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஏதாவது சண்டை வந்து என்ன பண்ணுவோம், நான் சொன்னது கரெக்டு நீ சொன்னது தப்பு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஹார்ஷாக பேசியிருந்தாலும் அவங்க சொன்னது உண்மை. ஓகே, அதனால் நீ வந்து அந்த மாதிரி உத்தமாக உட்காந்த மாதிரி நீ அந்த த்ரோனில் உட்காரன்னு ஆசைப்பட்டேன்னா, இந்த மாதிரி உன்னுடைய பொறாமை எண்ணத்தை விட்டுடு. யார் மேலே பொறாமை இருக்கு இப்போ உனக்கு, அந்த சுருச்சி மேலே பொறாமை இருக்குது. என்னை சுருச்சி தான் தடுத்தாங்க உட்கார்றதுக்கு விடல, அந்த சுருச்சி மேல உள்ள பொறாமையை விட்டுரு நீ அப்படின்றான். யோசிச்சு பாரு, எவ்வளவு ஒரு உயர்ந்த தாயாக இருந்தால் இந்த மாதிரி சொல்ல முடியும். நார்மலாக தாய் என்ன பண்ணுவாங்க, அவன் கிடைக்கிறா பொடி அப்படி சொல்லி திட்டி அவனை என்னமா பண்ணி அதெல்லாம் சாவெல்லாம் கொடுத்து நீ வாடா ராசா அப்படி சொல்லி கொடுத்து அப்படிலாம் இல்லை. அவர் கரெக்டாக சொல்கிறான், கைட் பண்ணுறான். இந்த மாதிரி நீ இருக்க, அவங்க சொன்னது கரெக்ட் தான், நீங்கள் அவங்க மேலே என்வியஸ் அந்த என்வியஸ் நேச்சரை விட்டுரு. நீ என்ன சொல்கிறாங்க, அந்த பொறாமை எண்ணத்தை, அந்த சுருட்சி மேலே உள்ள பொறாமை எண்ணத்தை விட்டுடு. அந்த பொறாமை எண்ணத்தை விட்டாதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கவனிக்க முடியும். இப்போ நீங்கள் பொறாமையோட இருக்குன்னு வச்சுக்கோவேன், அவர் என்ன சொல்கிறாரோ நீங்கள் வந்து கவனிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து அவன் மேலே பொறாமை வந்துச்சு, அதனால் இந்த பொறாமை எண்ணத்தை விட்டுடு, அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க. ஓகே, என்ன சொன்னாங்களோ அதை இமீடியட்டாக நீ எக்ஸிக்யூட் பண்ணு, நிறைவேற்று அப்படின்ட்டான். அவங்க என்ன சொன்னாங்க, நாராயண பாரு நீ அதை நிறைவேற்றுன்றாங்க. யோசிச்சு பாருங்க, அவன் எவ்வளோ தூரம் அவங்க ட்ரெயின் ஆகிருக்கணும். லேஸ் பட்ட ஆள் கிடையாது இந்த அம்மா. ஓகே, ஸோ பியூரிட்டி ஓட்டி ஒரு தூய் ஹரேகிருஷ்ணன் வந்து ஒரு தூய பக்தரால் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். ஆர்டினரி பர்சனால சொல்லவே முடியாது. ஆர்டினரி பர்சன் என்ன பண்ணுவார், கால்குலேட் பண்ணுவார். அவங்க அப்படி சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எப்படி ரிட்டாலியேட் பண்ணலாம், எப்படி பழி வாங்கலாம், இதுதான் அவங்க மைண்ட்ஸில் ஓடிட்டே இருக்கும். எனக்கு என்ன மரியாதை கிடைச்சிது இதே தான் ஓடும். ஓகே, ஆனால் ஒரு தூய பக்தர் என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்து வச்சுருவாங்க. இதில் பகவான் எங்கே இருக்காரோ பார்த்து அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த பையனை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் கைட் பண்ணணும். ஓகே, அதம்மா என்ன பண்ணுறாங்க, நீ இதுதான் நீ பண்ணணும், நாராயணனை தேடிப்பார், அவர் தான் என்ன பண்ண முடியும், உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எதுவும் டிலேயே பண்ணாத, பகவானுடைய பாத கமலங்களை வந்து நீ வர்ஷிப் பண்ணு, இதுதான் கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன். எப்பயுமே இந்த பௌதிக உலகம் பார்த்தீங்கன்னா சம்சாரதாவா நலலீட்ட லோகம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய தீ மாதிரி தான், ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி தான் இருக்குது. எப்போனாலும் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, குழப்பமான ஒரு நேரம் தான். ஆனால் அதில் என்ன பண்ணணும், நம்ம பகவானுடைய பாதங்களை பரிசிக்கிற மாதிரி உள்ள தாட்ஸ் தான் நம்ம வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகிடும், நமக்கு அதனுடைய நேரம் வேஸ்ட். இதுதான் வந்து இல்லை கற்றுக்குறோம். ஓகே, இதை சுருத்தி சொல்கிறாங்க பாருங்கள், ரொம்ப அருமையான சொல்ல மொத்தம் படிக்கலாம். தம்மேவ வச்சாஷ்ய விருத்த வச்சலம், தெரியாதுல யாருக்கும் ஆசை தெரியுமா, விருத்த வச்சலம் மோமோக்ஷ் விமிருக பதாப்ஜ பத்ததிம், மோமோக்ஷ் விமிருக பதாப்ஜ பத்ததிம், அனன்ய பாவே நிஜ தர்ம பாவிதே மனஸ் அவஸ்தாப பஜஸ் புருஷம், அனன்யபாவே நிஜ தர்ம பாவிதே
மனசியவஸ்தாபஜஷ பூருஷம். இதுதான் அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். இது 4வது கேண்டோவில் ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு, 8வது சாப்டரு. ரொம்ப ஒரு அருமையான ஸ்லோகம். அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்களேன், மை டியர் பாய், குட்டி பையனே, நீ வந்து அந்த முழுமையு கடவுளை இந்த தருணத்தில் சரணடை அப்படின்றான். ஏன்னா அவனுடைய தாத்தா சுவயம்பெருமானும் பிரம்மா இவங்களாம் எப்படி சக்சஸ் ஆனாங்களாம், எல்லாருமே பகவானுடைய பாதங்கள் நினைச்சு தான் சக்சஸ் ஆனாங்க. அதனால நீ என்ன பண்ண, இந்த டேட்டில் பகவானுடைய பாதங்களை நினைச்சுக்கோ, நினைக்கணும். ஏன்னா அவர் வந்து பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானவர். அவர் வந்து இந்த பிறப்பு இறப்பு பெருங்கடலேருந்து உனக்கு விடுதலை தருவார். அதனால அவருடைய பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்றான். இந்த மாதிரி உனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை பண்ணிக்கிட்டே நீ பகவான் நினைக்கலாம். இதெல்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பகவானை மாத்திரம் இதயத்தில் தீர்த்திக்கோ, ஒரு நிமிஷம் கூட நீ என்ன பண்ணக்கூடாது, இதுலேயும் டிவேட் ஆகக்கூடாது. எப்பயுமே அவருடைய சேவையிலே இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி குழப்பமான தரத்தில் அவங்க வந்து என்ன அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னா அது பகவானை நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய வாழ்க்கை சக்ஸஸ், அவங்களுடைய எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க. இது நம்ம பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏதாவது நம்மளுடைய இது பண்ணிட்டோன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து வீணாயிடும். ஓகேவா, நம்மளுடைய கருத்துக்கள் சொல்லிட்டோன்னா. இப்போ என்ன ஆயிடுச்சு, சுனிதி இப்படி சொன்ன உடனே தூரமகாராஜா பார்க்குறாரு, எங்கே இருப்பார் நாராயணன் கேட்குறார். காட்டெல்லாம் இருப்பான் எல்லாம் சொல்கிறாங்கம்பான்னு சொல்லி தூங்கிடுறாங்க ரெண்டு பேரும். துருவ வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறார். அப்புறம் என்ன பண்ணார், நண்டு நீஸ்லேயே எழுந்திரிச்சு காட்டுக்கு போயிடுற. காட்டுக்கு போய் தபஷியானோ அந்த மாதிரி தபஷியாக பண்ணவே முடியாது. நம்மளாலாம் தண்ணி குடிக்கல, மூச்சை விடலை, இலை சாப்பிட்றது கிடையாது. இலையில் மொத்தமாக சாப்பிட்டா ஒரு மாதம், அதையும் சாப்பிடல. அப்படி ஆறு மாதங்கள் தோம் பண்ண பண்ண நேரம் நாராயணே வந்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி அவர் சக்ஸஸ் ஆச்சு. இந்த மாதிரி துருவ மகாராஜா வந்து வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு அவர் போகும்போது போகும்போதுன்னு வெங்கட லோகம் போகிறார். ஏரோப்ளைன் வந்துச்சு போகும்போது எவ்வளோ வருஷம், நம்மளை போக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது, 5 வயசு ஆரம்பித்தார் இல்லையா, 36,000 வருடங்கள் ஆட்சி பண்ணுறார். 36,000 வருடங்கள், 36,000 அவ்வளோ வருடங்கள் ஆட்சி பண்ணி இவருக்கு மேலேருந்து ஃப்ளைட் விட்டாங்க. ஓகே, விட்டாங்க உடனே அதில் ஏற போகிறார். ஏறும்போது நினைக்கிறார், நான் இந்த மாதிரி வந்ததுக்கு காரணம் எங்கள் அம்மா சுனிதி தான், அவங்க இல்லாமல் நான் எப்படி வைகுண்டலோகம் போகிறதுன்னு சொல்லி யோசிக்கிறார். இவங்க யோசிக்கிறதே என்ன, அந்த அந்த விஷயத்தோடு தெரிஞ்சிருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, தூரத்தில் கை கட்டுறாங்க, அங்கே பாருங்கள் முதலே அவங்க அம்மா போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க கையை. அதனால் என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம அவங்க இன்ஃபெக்ஷன் எப்போ வரும்போதுமே குழப்பங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், பகவான மையமாக வச்சு தான் அந்த இது பண்ணணுமே தவிர நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம பண்ணோன்னா அது என்ன ஆகிடும், தோல்வியில் முடிஞ்சிடும். ஓகே, எந்த ரெஸ்பான்ஸ் ஆகுதுன்னு பானுசாமி சொன்னாங்க, நீங்கள் வந்து கிருஷ்ணரை நினச்சிட்டு அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்றாங்க, அப்போ அது சக்ஸஸ் ஆகிடும். இல்லைன்னா என்ன ஆகிடும், அது தோல்வியில் முடிஞ்சிடும். அந்த ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஓகே, அதனால் நம்ம வந்து இக்கட்டான நிலைமை வந்து எப்பயும் வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும்போதெல்லாம் என்ன பண்ணாமல் பகவான்கிட்ட சரணடைஞ்சிடும். கரெக்டாக, அது இல்லாமல் நம்ம வந்து நம்மளை திட்டாங்க, சொந்தக்காரங்க திட்டுறாங்க, நமக்கு அது கொஞ்சம் சாரசாரமாக போகுது பேச்சு அப்படின்னாலும் நம்ம அதில் எப்படி பகவானை கொண்டுடலான்னு பார்க்கணும். அவர் ராமா கிருஷ்ணா கும்பிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுவுமே நல்லது. ஒரு விட்டம் ஹரிகிருஷ்ணா ராமாலாம் சொல்கிறாங்களே அதுவே அதுவே சக்ஸஸ் தான். அந்த மாதிரி சண்டையை கொண்டு வந்துடும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா ராமானு சொல்லிட்டே இருக்கீங்க, ஆமாங்க எங்களுக்கு பெருமாள் தான் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அப்படின்னு அதே நீங்கள் பேசணும். தட் இஸ் பியூரிஃபைட், தட் ஆர்குமெண்ட் இஸ் பியூரிஃபைட். நம்ம வந்து அந்த பகவானே இழுக்காமல் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட இமோஷன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா இட் வில் பி டெஃபினெட்லி நாட் பேலட்டபிள், ரிசல்ட் வில் நாட் பி பேலட்டபிள். அதனால் எப்பயும் பகவானை மையமாக கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம நடத்துகிறோம். இது வந்து சுனிதி வந்து ரொம்ப கரெக்டான எக்ஸாம்பிள். தூரமாராத கடைசியில் நினச்சி பார்க்குறாரு பாருங்கள், அவருடைய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டாரு, மனைவி குழந்தைகள்லாம் வந்து வருடங்கள் ஆயிடுச்சு ராஜாவாயி. அதுக்கப்புறம் அவர் போகிறார், மேலே போய் அவருக்கு வைண்டூரம் கிடச்சிச்சு. அப்போ அவர் நினச்சி பார்க்குறாரு, நம்ம அம்மா எவ்வளோ கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஒருத்தர் ஜெயில் கைதி ஆகிட்டார். அந்த ஜெயில் கைதி ஆனவுடனே அவரை இது பண்ணுறாங்க, உனக்கு என்ன அம்மாவை பார்க்கணுன்றார். அம்மாவை பார்க்கணும், எதுக்குப்பா அம்மா பார்க்கணும், அம்மா பார்க்கணும். அம்மா வந்து பார்க்குறாங்க, கிட்ட அம்மா சொல்லி காலை நரிச்சுன்னு கடிச்சு விட்டுறாரு.
நீ என்னை ஒழுங்காக வளர்க்கல, இப்படி வளர்த்துதான் இப்படி வளர்வலான்னு சொல்லி அவர் அவருடைய ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தார். இந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் ஆகிடும். அந்த தருணத்துலையும் நம்ம எப்படி பகவான் நினைச்சிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, அதனால் எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணுறோம், பகவானை உள்ளே கொண்டு வரோம். இப்படி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி தான் என்ன பண்ண முடியும், நம்ம கோலோகம் தான் போக முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதான் க்வெஸ்சன் தான் கேட்கலாம். ஓகே, நம்ம பகவத்கீதா போகலாம். அப்போ ஹரே கிருஷ்ணா.